இதான் எங்கள் பண்ணகுடி கோயில், அருள்மிகு ராமலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோயில். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கலாம். இப்போ உள்ளே போவோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், கோயிலுக்கு என்டர் ஆகக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இது வழியாக இப்படி நேரே வரணும். நேரே வந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்டில் தெற்கு சைடு வாசல் தெரியும். என்ன இருக்கலாம், இதுதான் தெற்கு சைடு வாசல். அப்புறம் நம்ம மெயின் கோயிலுக்குள்ள தெற்கு சைடு வாசல். இதாங்க என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ். இந்த கோயிலை உத்தம பாண்டியன் அவங்க தான் 14th century கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலை நம்பி சிங்க பெருமாள் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சப்பரத்தில் ஃபிஷ்ஷோட சிம்பிள் இருக்குமா, சப்பரத்துக்கு மேலே, அதோட என்ன அடையாளம் அப்படின்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கான், டனல் இருக்கான், ஒரு இது. அந்த டனல் வந்து டனலுக்குள்ளோடி பாண்டிய மன்னர்கள் எமர்ஜென்சி டைமில் தப்பிச்சு போனால் சாக்ரெட் ஹார்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த டனல் வந்து ஓப்பன் ஆகுமா, இங்கேருந்து கீழோடி போய் அங்கேருந்து வெளியே வந்துடலாமா. இங்குள்ள கோயிலில் வந்து 10 திருவிழா நடக்கும் வருஷம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் தேரோட்டம், தெப்பகுளத்தில் தேரோட்டம் இருக்கும் வருஷம், செமத்தனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ராத்திரி லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே ரொம்ப வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கோயிலுக்கு உள்ள தெற்கு சைடில் நம்பிசிங்க பெருமாள் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு கோயில். அது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து சோட்டா நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அவங்கள வர்ஷிப் பண்ணுறதுக்காக நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப பேர் வருவாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்க, ராமேஸ்வரன், காளி, ருத்ராணி, பாராகி, நாராயணி, கௌதமாரி, மகேஸ்வரி, அபிராமி, விநாயகர் இவங்களோட ஸ்டாச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக விளக்கெல்லாம் வச்சு வச்சு அழகாக இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி துதி அப்படின்னு இருக்காது. எனது கல்லாலில் புடை அமர்ந்து நான் மறை. கன்னி விநாயகரம் தங்க கன்னி விநாயகர். இங்க அண்ணுமர் சிலை வச்சிருக்கு, அண்ணுமர் போட்டோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வேண்டுதல் இதில் போடணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கலாம். காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விளக்கு பொறுத்து வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக. கல்கட்டு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் ஃபுல்லாக கல்லோட கல் பில்லர். ஸ்ரீ தர்மசாஸ்தா மீனாட்சி சுந்தரேஸ்வரர்.
ஆறுமுகத்தின் அதிபதி நான் என்றும் ஒரு சமய குருபரன் நான் என்றும் நேரினர் தெற்கு திரு அம்பலத்துள்ளே வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றான். இவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க, உள்ள சூப்பராக இருக்கு. இது விண்டோ, இது வெளியில் உள்ள விண்டோ. அங்க பாரு சனீஸ்வரர், சனீஸ்வரருக்கு விளக்கு கொளுத்தி வச்சிருக்காங்க. கோயில் சூப்பராக இருக்கலாம். கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஃபுல்லாக கல்கட்டு தான், எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ கல்கட்டு தான். காலையிலே வந்ததுனால கூட்டம் இல்லாமல் இருக்குது. பைரவரா இவங்க தான் பைரவர். இது பாருங்க சிவகாமி அம்மாள் சன்னதி. இது அது வந்து ராமலிங்க சுவாமி, அருள்மிகு ராமலிங்க சுவாமி சிலைகள் எப்படி இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்க பாருங்க. கோயில் செமையா இருக்கு. ஒரு குட்டி கிணறு இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. கோயிலுக்குள்ளே கீ தண்ணி ரொம்ப இருக்கு, கீழே இருக்கு கொஞ்சம். அருள்மிகு ராமலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் திருக்கோயில். சிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. சுவாமி சிலை கற்பக கணபதி அப்படின்னு பூஜை பண்ணாங்க பாருங்க. அப்படி மாடிக்கு போவோம். இங்கே ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கு. கோயிலேருந்து வெளியே வந்தோம்னா இப்படி தான் வரணும். இப்போ பாருங்க இப்படி இருக்கு பாருங்க வியூ. புருஷாய வித்மசேஷம் கரெக்ட் துண்டாய தீமதி
காலையில் கோயிலில் நாலு பேர் இருந்தோம். நான் ஒன்று, எஸ்கேஎம் பைப் கடை ஓனர் இருக்காங்களா அந்த அண்ணன் ஒன்று, அடுத்து ஐயர் ஒன்று, இன்னொருத்தங்க ஒன்று, நாலு பேர் இருந்தோம். ஃப்ரீயாக இருந்து காலையில் சூப்பராக்கில் எங்கள் கோயில். இது கலையரங்கம் மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பில்லர்லாம் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பில்லரு, இந்த சிலைகள் எல்லாம் வடிவமைச்சது வந்து பாண்டிய மன்னர்கள். அதுதான் அவ்வளோ அழகாக இருக்கு. மழை பெஞ்சு அழகாக இருக்கும் வெதர். கோயிலுக்கு மேலே போகலாமான்னு பார்க்கேன், முடித்தான்னு பார்ப்போம். இங்கே ஒரு கோயில் இருக்கா, இது தெப்பக்குளம். இது இங்கே ஒரு சாமி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில், குட்டி கோயில் இருக்கா. அன்னதானத்துக்கு டெய்லி அன்னதானம் உண்டா, அங்கே சோறு செய்தாங்களா? இவங்க தான் சமையல் பண்ணாங்க. இங்கே ஏதோ டெக்கரேஷன் ஒர்க் நடக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சாமி. சிங்கம், நம்பி சிங்க பெருமாள் சன்னதியானது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது ஒரு கேட்டு, இல்லை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வழி அடைச்சிருக்கு. இப்போ கல்கட்டு எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டி தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கலாம். கல்கட்டு மேலே வருங்க, கோபுரம். ஆ இங்கே பாருங்க, தோட்டம், குட்டி தோட்டம் மெயின்டைன் பண்ணுதாங்க. இங்கே எப்படி இருக்குது பாருங்க, கோபுரம். விநாயகர் சிலை ஒன்று இருக்குங்க, விநாயகர் சிலை இருக்கட்டும். சூப்பராக இருக்கலாம். குட்டி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஊரில். நாங்கள் மிந்தி சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்திருக்கோம், ரொம்ப திருப்பி வந்திருக்கோம். இங்கேருந்து விளாடுவோம், பால் உள்ளே விழுந்துடும், பால் எடுக்கிறதுக்காக வருவோம். இந்த சைடில் தான் இருந்தது எங்கள் வீடு. இங்கேருந்து பால் அடிச்சு விடுவோம், இங்கே வந்து விழுந்துருவோம், இங்கே வந்து எடுக்க வருவோம். இங்கே ஒரு குட்டியாஸ் ஒரு கோயில் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கல்கட்டு அந்த காலத்தில். இதுக்கு மேலே இருக்கணும், உள்ளே சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வாங்க, எங்கள் ஊர் கோயிலில் பார்த்துட்டு போங்க. நார்த் தமிழ்நாடுல இருக்கக்கூடியவங்க இந்த பக்கமாக வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு போங்க.
இந்த பாருங்க ஆஞ்சநேயர் சன்னதி பாருங்கள், சிவவீர ஆஞ்சநேயர் சன்னதியான ஹலோ தமிம் காக்கா, இதுவும் ஆஞ்சநேயர் சன்னதி தான். பார்த்தீங்களா கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்கு தான் உள்ள போகணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.